கம்பெனி அக்கௌண்ட்ஸ் டாப்பிக்கில் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் மொத்தம் மூணு சுச்சுவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பேமெண்ட் பண்ணல. ஓகே, செகண்ட் சுச்சுவேஷனில் ஒன்லி அப்ளிகேஷன் மணி தான் போயிட்டு மிச்சம் எதுவுமே பேமெண்ட் பண்ணல. ஓகே, தேர்டும் சேம் அஸ் செகண்ட், ஆனால் தே வர் ஃபர்ஃபீட்டட் ஆஃப்டர் த ஃபைனல் கால். தட் மீன்ஸ் ஃபைனல் காலே கால் பண்ணல. ஓகே, அதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம். இப்போ ஆன்சரை பார்க்கலாம். ஓகே, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்த மாதிரி எதுக்குவாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, அன்பெய்டு எவ்வளோ, பெய்டு எவ்வளோ. ஸோ எவ்வளோ பெய்டோ அதுதான் ஃபர்ஃபீச்சருக்கு போகும். அப்புறம் ஃபேஸ் வேல்யூ, அதாவது எவ்வளோ வரைக்கும் கால்டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்வேஸ் டெபிட் ஷேர் கேபிட்டல் இந்த ஃபேஸ் வேல்யூ, அதை எவ்வளோ கால்டப் வரைக்கும். அப்புறம் இது பேமெண்ட் பண்ணலையோ அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். அன்பெய்டு ₹3 செகண்ட் கால், எவ்வளோ பேமெண்ட் பண்ணாங்களோ அது ஃபர்ஃபீச்சருக்கு போகும். ஓகே, செகண்ட் சுச்சுவேஷனும் அதே மாதிரி தான். அதனால் அதில் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணல, ஏன்னா அலாட்மெண்ட்டே பேமெண்ட் பண்ணல. அப்போனா ப்ரீமியம் இஸ் நாட் பெய்டுனா அதையும் ரிவர்ஸ் பண்ணிடணும். அப்போ ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஃபுல் மணியை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஸோ பெய்ட் இஸ் ஒன்லி ₹2, அதுதான் ஃபர் ஃபீச்சருக்கு போகும். ஓகே ஓகே, தேர்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் போட்டுருங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருந்தாலும் கால்டப் 7 ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஷேர் கேபிட்டல் ரிவர்ஸ் பண்ணுறது எவ்வளோ வரைக்கும் கால்டப்போ அது வரைக்கும் தான் பண்ணணும், 15x7. அதே மாதிரி ஷேர் ப்ரீமியம் ரிவர்ஸ் பண்ணிடணும். எதெல்லாம் பேமெண்ட் பண்ணலையோ அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒன்லி ₹2 பெய்ட், அது மாத்திரம் தான் ஃபர் ஃபீச்சருக்கு போகும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் அதை ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போட்டுருங்க. சம்போட ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.